ஹலோ நண்பா, இன்னைக்கு லியோ படத்தை வந்து ஃபோர்த் போஸ்டர் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இதுதான் லாஸ்ட் போஸ்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த போஸ்டர் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு ஹிந்தி போஸ்டர் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த போஸ்டர் எப்படி இருக்கு அப்படின்னா, ஒரு மாசான வெறித்தனமான ஒரு போஸ்டர் தான் இந்த போஸ்டர் சொல்லி ஆகணும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தளபதி ஃபேன்ஸ் எல்லாருமே இது மாதிரி ஒரு போஸ்டர் தான் ரிலீஸ் பண்ண எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. அதே மாதிரி லோகேஷ் கனகராஜ் இந்த போஸ்டர் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இந்த போஸ்டர் என்ன டேக்லைன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, கீப் லைம் அண்ட் ஃபேஸ் த டெவில் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. தொடர்ந்து நாலு போஸ்டரில் வர நாலு டேக்லைனுமே நீங்கள் சேர்த்து வச்சு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தோட ஒரு கதையே இந்த நாலு லைனில் சொல்லியிருப்பாங்க. போஸ்டரில் நம்ம பேட்டிலுக்கு ரெடியாக போகிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு லைனை கொடுத்துருப்பாங்க. இந்த இதில் ஃபேஸ் த டெவில் அப்படின்னா, ஒரு அரக்கனை சந்திக்க போகிறோம், அந்த அரக்கன் யாராக இருக்கலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நம்ம சந்திச்சுட்டு அவரை தான் சொல்லணும். இந்த படத்தில் ஏகப்பட்ட வில்லன்ஸ் இருந்தாலும் மெயினான ஸ்ட்ராங்கான வில்லன் அப்படின்னு யாருன்னு கேட்டிங்கன்னா, நம்ம சந்திச்சுட்டு அவர்கள் தான். ஸோ அதனால தான் அவரை டெவில் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த போஸ்டரில் இன்னும் என்னென்ன டீட்டெயில்ஸ் அப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த போஸ்டரில் இந்த படத்தோட கிளைமேக்ஸை காட்டியிருக்காங்க. அதாவது இந்த போஸ்டர் கரெக்டாக பார்த்தீங்கன்னா, போன போஸ்டரில் கீ கிளைம் அண்டு ப்ரிப்பேர் ஃபார் பேட்டில் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதாவது ஒரு போருக்கு தயாராகுங்க அப்படின்னு சொல்ல மாதிரி, இப்போ ஃபேஸ் த டெவில் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த டெவில் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம சஞ்சய் டிட்டோ. இப்போ சஞ்சய் டிட்டோ நம்ம கடைசியில் கிளைமேக்ஸை தான் நம்ம லியோ அவர்களை மீட் பண்ணுற மாதிரி காட்ட போகிறாங்க. சஞ்சய் டிட்டோ அவர்களுக்கு அப்போ போஷனே இருக்காது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்படி சொல்ல வரல. லியோ அவர்களுக்கும் ஆண்டனி தாஸ் அவர்களுக்கும் அவங்க ரெண்டு பேரும் நேருக்கு நேராக மீட் பண்ணிக்கிற சீனை தான் கடைசியில் கிளைமேக்ஸ் தான் வைப்பாங்க. அதுக்கு இடையில அவங்க ரெண்டு பேரும் மீட் பண்ணிக்கிற மாதிரி எங்கேயும் காட்ட மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா, விக்ரம் படத்தில் மூணு முக்கியமான கேரக்டர் இந்த படத்துக்காங்க. அது யார் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அமர், இன்னொன்று விக்ரம், இன்னொன்று சந்தனம். கடைசியில் நம்ம கிளைமேக்ஸில் நம்ம ரோலெக்ஸ் சூர்யா அவர்கள் வருவார். அதுக்கு இடையில இவங்க மூணு பேர் மட்டும்தான் இந்த படத்தை மூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த மூணு பேருக்குமே எங்கே காம்பினேஷன் சீன் வச்சிருப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்ட்ரோல் சீனுக்கு முன்னாடி ஒரு சீனில் காட்டியிருப்பாங்க. அதை தொடர்ந்து கடைசியில் கிளைமேக்ஸில் தான் அமர், விக்ரம், சந்திரம் மூணு பேரும் இருக்கிற மாதிரி ஒரு காம்பினேஷன் சீனை செட் பண்ணியிருப்பார் நம்ம லோகேஷ் கனகராஜ். ஸோ அதே மாதிரி தான் இந்த படத்தில் ஒரு மெயினான வில்லனை கடைசியில் கிளைமேக்ஸில் தான் நம்ம தளபதி அவர்களையும் அவரையும் ஃபைட் பண்ண வைக்கிற போகிற மாதிரி இந்த சீனில் காட்டியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த போஸ்டரில் நம்ம தளபதியோட லுக் வைஸும் சரி, அவரோட அக்ரெசிவான எக்ஸ்பிரஷன் சரி, இந்த போஸ்டருக்கு ஆப்டாக புரிஞ்சிருக்குன்னு தான் சொல்லணும். சொல்லப்போனால் கேஜிஎஃப்ல வர கிளைமேக்ஸ் சீன், அதாவது அந்த யாஷ் அவர்களுக்கும் நம்ம சஞ்சய் டிட்டோ அவர்களுக்கும் ஒரு ஃபைட் சீன் வரும்ல, அந்த ஃபைட் சீனை விட இது படும் பயங்கரமாக இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கப்படுறோம். போஸ்டர் பற்றி உங்களுக்கான கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா டங்குன்னு லைக்கை போட்டுவிடும். இன்னொரு விஜய் ஃபேனுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுட்டு, இது மாதிரி லியோ அப்டேட் நிறைய பார்க்கணும் அப்படின்னா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் சிமெண்ட் டச் பண்ணி வச்சுங்க.